வெல்கம் டு MSDCRICKET IPL 2020 28th மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டஸி 11 பார்க்க போகிறோம். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது சார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் நடக்க போது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக், இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் பவுண்டரி சைஸ் சின்னதாக இருக்குனால ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதனால் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேஸிங் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லிடலாம். டியூ ஃபேக்டர், அது மட்டும் இல்லை கிரவுண்ட் சைஸ் சின்னது, சேஸ் பண்ண முடியும் எந்த ஸ்கோரையும், அந்த ஒரு விஷயத்தை மைண்ட் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி யோசிக்கலாம். இதெல்லாம் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கும் ஓரளவுக்கு ஃபேவர் பண்ணியிருக்கு. இந்த ரெண்டு டீமுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் நிறைய வின் பண்ணியிருக்காங்க, அதனால் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்களோ அப்படின்ற கொஸ்டினும் இருக்குது. பார்ப்போம். டீம் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா போன மேட்ச் சூப்பரான மேட்ச் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே, அந்த காம்பினேஷனோட போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். தேவ்தத் படிக்கலை பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுறாரு, நல்லாவே விளையாண்டுட்டுருக்காரு. ஆரோன் ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான், அதுதான் இப்பயும் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த சீசனில் ஒரு மேட்ச் மட்டும் நல்லா விளையாரு, மற்ற மேட்செல்லாம் ஸ்டார்ட் கொடுத்தாலும் பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயம் தான். இவரோட திறமைக்கு இவர் விளையாடலை அப்படின்றது தான் ஃபேக்ட். இனிஷியலாக ஸ்பின்னர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக காலியாகிறார் அப்படின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக கம்பேக் பண்ணியிருக்காரு. இனிஷியல் மேட்சஸில் கொஞ்சம் சொதப்பல் இருந்தது, நிறைய பால்ஸை பிடிச்சாரு, ஸ்டெடி பண்ண, ஆனால் அந்தளவுக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் ரீசன்ட் 2-3 மேட்சஸ் அப்படிங்கும்போது கலக்கலாக இருந்திருக்கு. போன மேட்சும் கலக்கலாக நாட் அவுட் அப்படின்ற மாதிரி முடிச்சிருந்தார். ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்த ஒரு மேட்சை செம்மையாக கம்பேக் பண்ணி கொண்டு வந்து ஈஸியாக வின் பண்ணார் அப்படின்னே சொல்லிடலாம். ஏபிடி வில்லியர்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் மேட்சஸ் நல்லா விளையாண்டார், லாஸ்ட் ரெண்டு மேட்ச் கொஞ்சம் சுமாராக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏபிடியை பொறுத்த வரைக்கும் செம்மையான பேட்ஸ்மேன், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. வாஷிங்டன் சுந்தர் பொறுத்த வரைக்கும் முன்னாடி ப்ரொமோஷன் கிடச்சிது, போன மேட்சை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக அவரை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பவுலிங்காக இருந்தாலும் சரி, பேட்டிங்காக இருந்தாலும் சரி, அவரோட டேலண்டை இப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. என்ன தரேன், இன்டர்நேஷ்னல் மேட்ச்லலாம் பார்க்கலையா என்னவோ, ஆனால் சரியான பவுலிங் கொடுக்கவும் இல்லை, அதே மாதிரி பேட்டிங்க்கும் ப்ரொமோஷன் கொடுக்கல. போன மேட்ச் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க, டக்குன்னு ஒரு ஒரு சிக்ஸு அப்புறம் கொஞ்சம் ரன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணார். அதே நேரத்தில் பவுலிங்லேயே கலகலாக பண்ணிக்கிட்டாரு. ஸோ பவர் பிளேஸில் பெஸ்ட் பவுலர் அப்படின்னா கண்டிப்பாக இப்போதைக்கு அப்படின்னு சொன்னால் வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஸ்பின்னராக இருந்துக்கிட்டே தலைக்கிட்டு இருக்காரு. சிவம் துபே பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன், ஓரளவுக்கு பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ப்ராபப்ளி கொடுக்க மாட்டாங்க. குர்கராஜ் சிங் மான் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான், இவ்வளோ தூரம் வரைக்கும் அவங்களோட பேட்டிங் யூனிட் நல்லாவே இருக்குது. கிறிஸ் மோரிஸும் சூப்பராக பண்ணுவார், இசுருடான ஒரு ஹேண்டியான பேட்ஸ்மேன். சைனி அண்ட் ஜஹல் மட்டும்தான் பவுலர் அப்படின்னே சொல்லலாம், மற்ற எல்லாருமே நல்ல ஆல்ரவுண்டர்ஸாக இருக்காங்க, நல்ல பவுலிங்கும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போதைக்கு விராட் கோலி அண்ட் கோ வந்து செம்மையாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கப் அடிக்கிற அளவுக்கு குவாலிட்டி இருக்கிற ஒரு டீமாகவும் இருந்துட்டுருக்காங்க. அதை சரியான அளவில் வழி நடத்தி கொண்டு போகிறது தான் விராட் கோலியோட வேலை அப்படின்னே பார்க்கலாம். பார்ப்போம் என்ன பண்ணுவார்ன்ட்டு. கிறிஸ் மோரிஸை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் செம்மையாக கம் அப்படின்னே சொல்லிடலாம். உள்ளே வந்தார், விக்கெட் எடுத்தார், ரன் அவுட் பண்ணார், கேட்சை பிடிச்சார், எல்லாமே பண்ணிட்டார், செம்மையான கலக்கலாக பண்ணிட்டாரு. இஸ்ரூடானா பொறுத்த வரைக்கும் டீசெண்டான அவுட்டு, அவரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து விக்கெட் எடுத்துருவார் அப்படின்னே நம்பலாம். எல்லா மேட்ச்லையும் விக்கெட் எடுத்துட்டுருக்காரு. நவதீப் சைனியை பொறுத்த வரைக்கும் நல்லா பவுல் பண்ணியிருந்தாலும் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னே பார்க்கலாம். ஜஹல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த பிச்சில் எஃபெக்டிவாக இருப்பார், கொஞ்சம் அவுட் சைடு ஆஃப் அப்படின்றத போடுறாரு, அந்த பாலை ஸ்ட்ரைட்டாக அடிக்க பார்த்து நிறைய அவுட் ஆகிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணுவார் அப்படின்னே பார்க்கலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் திரிபாதி, சுப்மன் கில் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. திரிபாதி போன மேட்ச் சொதப்பிட்டாரு, இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பேட்ஸ்மேன், செம்மையாக விளையாடுவார் ஓப்பனிங் பொசிஷனில். சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் நல்லாவே விளையாண்டுட்டு இருக்காரு, தொடர்ந்து அவரோட டேலண்ட் அப்படின்றது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. நிதிஷ் ராணா சூப்பரான பேட்ஸ்மேன், இருந்தாலும் ஆஃப் பிரேக் எகென்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஒருவேளை பவர் பிளேஸ்லேயோ இல்லை இடையிலையோ இறங்கினாருன்னா வாஷிங்டன் சுந்தர் மாதிரி பவுலர்கிட்ட அடி வாங்குவார் அப்படின்னே பார்க்கலாம். இயன் மார்கன் பொறுத்த வரைக்கும் சூப்பர் பேட்ஸ்மேன், கண்டிப்பாக இந்த பவுண்ட்ரிஸில் ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ் சின்னது அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடுவார். இவருக்கு ஒரு பெஸ்ட்டான ஷூட் அப்படின்னு பார்க்கலாம். ஈவன் ஸ்பின்னர்ஸ்க்கு இவர் கொஞ்சம் வீக்காக இருந்து பார்த்துருக்கோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்பின் வந்துச்சுன்னா வெளியில் கிடையாச்சிடுவார், கொஞ்சம் ஸ்லோ ஸ்பின்னில் அவுட் ஆயிடுவார், அந்த மாதிரி விஷயத்தை பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த பிச்சை பொறுத்தவரை எஜ்ஜில் காலியாகிற அளவுக்கு இல்லை, கிரவுண்டு ரொம்ப சின்னதுனால எஜ்ஜு கூட சிக்ஸ் போகும். மார்கன் ஒரு சூப்பர் சாய்ஸ் அப்படின்னே பார்க்கலாம். தினேஷ் கார்த்திக் போன மேட்ச் ஒரு கம்பேக் மேட்சாக இருந்தது, நல்லாவே விளையாண்டார், கேப்டன்சி நாக் அப்படின்னு சொல்லிடலாம். மற்ற எல்லாரும் சொதப்பினாலும் இவர் ஒரு தனியாக கொண்டு போய் மேட்சை வின் பண்ண வச்சார் அப்படின்னே சொல்லிடலாம். ஆண்ட்ரூ ரசல் பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், நல்ல பவுலராகவும் இருக்கார், ஆனால் போன மேட்ச்சில் ஒரு சின்ன இன்ஜுரி அப்படின்னால இந்த மேட்ச்சில் இருப்பாரா அப்படின்றது டவுட்டாக இருக்குது. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் இடையிலே போயிட்டார், பவுலும் பண்ணலை அப்படின்னு பார்க்கலாம். பேட் கமின்ஸ் அப்படி இருக்க பட்சத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும். சுனில் நரேன் ஒரு சைடு அவரோட ஆக்ஷனில் சஸ்பெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்கிறதுனால ப்ராபப்ளி ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த இடத்துல கிறிஸ்கிரீனை கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும்.
அப்படின்னு பார்க்கலாம். ஆண்ட்ரூ ரசல் ஒரு வேளை போனார்னா அந்த பிளேஸை யார் ரீப்ளேஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஃபாஸ்ட் பாலர் தேவை. அதனால் லாக்கி ஃபோக்கஸன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் கண்டிப்பாக ஃபுல்லாகவே வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடோடு எடுத்துகிட்டு போக விரும்ப மாட்டாங்க. ஸோ ப்ராபப்ளி லாக்கி ஃபோக்கஸன் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனோட போகலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா டாம் பேண்டன். ஸோ டாம் பேண்டன் எடுத்தாங்கன்னா ஸோ இன்னொரு பேசர் தேவைப்படும் அப்படின்றதும் இருக்குது. ஸோ அந்த குழப்பெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு லாக்கி ஃபோக்கஸன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ரூ ரசல் இல்லாத பட்சத்தில் சுனில் நாராயணை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலர். ஸோ இந்த மேட்ச் முக்கியமான மேட்ச்சு, அது வந்து கொண்டு வருவாங்களா இல்லை ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு. கிறிஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேஸ்லேயே ஓவர் போடுவார். முக்கியமாக பவர் பிளேஸில் ஓவர் போடும்போது லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கும்போது தேவதர் படிக்கல் இருக்கார். ஆரோன் ஃபின்ச்சு எந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கும் பவர் பிளேஸில் அவுட் ஆகிறார். ஸோ இந்த காரணத்தினால ஒருவேளை கிறிஸ்கிரீனை வச்சு கொண்டு போகிறதுக்கும் கொண்டு போகலாம், அது ஒரு நல்ல சாய்ஸாகவும் பார்க்கலாம். பாப்போம் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. கமலேஷ் நாகர்கோடி பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான பவுலர். பிரசித் கிருஷ்ணா போன மேட்ச் கலக்கல் ஆல்மோஸ்ட் மேட்சை வந்து இவர் நல்லா எடுத்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். வருண் சக்கரவர்த்தி கலக்கிட்டு இருக்காரு, ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் நல்லாவே பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ரன்ஸ் அவ்வளோ கண்ட்ரோல் எக்கனாமி அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரெண்டு மேட்சுமே க்ளோஸ் மேட்ச். சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சாக இருந்தாலும் அந்த மேட்ச்சில் சிஎஸ்கே தான் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்தது. அதுக்கடுத்து வந்த மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க பஞ்சாப் அப்படின்னு தான் இருந்தது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணி கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி மேஜிக்லாம் தோனியோட கேப்டன்சியில் தான் நிறைய டைம் நம்ம இது முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ அந்த மேஜிக் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸில் தோனிக்கும் பயங்கர ப்ரெஷராக தான் போயிட்டுருக்கு. அது வேறு அந்த பக்கம் ஒரு பக்கம் விட்டுருவோம். ஆனால் இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சைடு மார்கனோட அந்த கேப்டன்சி, ஸோ தினேஷ் கார்த்திக்கு இந்த கிரெடிட் கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மார்கன் வந்து பவுலர்ஸ்ட்டை கொடுக்குறாரு அந்த அட்வைஸ், எவ்ரி பால் வந்து நிற்கிறாரு, சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். தினேஷ் கார்த்திக் நிறைய டைம் வந்து மற்றவங்களோட அவங்களோட அந்த பிளே அண்டு அந்த பொசிஷன்லலாம் நிறைய டாமினண்ட்டாக கொஷின்லாம் வந்திருக்கு. ஏன்னா ஆண்ட்ரூ ரசலுக்கும் அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, முன்னாடி வந்து இறங்க விடலை அப்படிங்கிற மாதிரிலாம் ஓப்பனாகவே சொல்லியிருந்தார். இந்த மாதிரிலாம் இருக்கிற பட்சத்தில் மியான்மார்கன் வந்து இந்த மாதிரி நடுவில் வந்து பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம், அந்த டீமுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் அவங்க வின் பண்ணவும் செஞ்சாங்க ரெண்டு மேட்ச்சில். அது என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் அப்படின்றதே சொல்லிக்கிறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸ்லாம் பார்க்க தேவையில்லை. நான் கிரவுண்ட் சைஸ் சின்னது, ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு டாமினேட் பண்ணுவாங்க. ஒரு 200 அந்த ரேஞ்ச் ஸ்கோர் எதிர்பார்க்கும் அப்படிங்கிற போது பேட்ஸ்மென்ஸ் நல்லா விளையாண்டாங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸை கவர் பண்ணுங்கள், நிறைய பேட்ஸ்மென்ஸை கவர் பண்ணுங்கள் டீம் எடுக்கிறப்ப. ஸோ இங்கே 87% விராட் கோலி எடுத்திருக்காங்க, ஈக்குவலாகவே ஏபிடி எடுத்திருக்காங்க, செம்மையாக விளையாடுறாங்க ரெண்டு பேருமே. ஜஹல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த பிச்சில் எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சுப்மன் கில் டாப் ஆட பேட்ஸ்மேன், தேவதத் படிக்கல் அதே மாதிரி தான். கிறிஸ் மோரிஸ் போன மேட்சோட அந்த பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்க வச்சுருக்கோம், ஒரே மேட்சாக விளையாண்டுருக்காரு இந்த சீசனில். யான் மார்கன், பேட் கமின்ஸ், தினேஷ் கார்த்திக், ஆரோன் ஃபின்ச், ராகுல் திரிபாதி அப்படின்னு பார்க்கலாம். இந்த பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிளி ரசல் அண்டு நிறைய நில் அப்படின்னா 5th down இந்த மாதிரி அளவுக்குலாம் பேட்டிங்கில் வருவார். ஸோ அந்த இதெல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக பெட்டரான ஒரு சாய்ஸாகவும் பார்க்கலாம். ஏன்னா பேட்டிங்கில் நல்லாவே பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ள பிளேயர்னு பார்க்கலாம். அதே மாதிரி பவர் பிளேஸில் விக்கெட் அப்படின்றது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். பவர் பிளேஸில் ஓவர்ஸை 3 overs மினிமம் போட்டுடுற அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறனால பேட் கமின்ஸை சூப்பர் சாய்ஸ் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்க்குறேன். சேஃப் கேப்டன் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஏபிடி, சுப்மன் கில் அண்ட் தேவதத் படிக்கல் அப்படின்னு பார்க்கலாம். ரிஸ்கி கேப்டன் பார்க்கும்போது டாப் ஆர்டரில் இறங்கலாம், ஆரோன் ஃபின்ச் சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை, சடனாக ஒரு இன்டர்நேஷ்னல் பேட்ஸ்மேன் ஷோ பண்ணுற வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்கி கேப்டன் அப்படின்ல போட்டுக்கலாம். ராகுல் திரிபாதி சூப்பரான பிளேயர், ஃபஸ்ட்டு மேட்ச்சு கலக்குனாரு மிடில் இறங்கி, அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச்சு கேப்டன் அப்படின்றதே மாதிரியே முடித்தார். ஸோ போன மேட்சை பொறுத்த வரைக்கும் சரியான அளவில் இல்லை, கொஞ்சம் இனிஷியல் சிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டார் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த மேட்ச் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாப் ஆர்டரில் இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேப்டன் அப்படின்ற அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிதிஷ் ராணா ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக இருப்பார். ஸோ சூப்பரான பேட்ஸ்மேன், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ப்ராபப்ளி ஆஃப் பிரேக் யூனிட் அப்படின்னாவே கஷ்டப்படுவார், அது ஒரு விஷயம் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா நிதிஷ் ராணா கேப்டனுக்கான சாய்ஸுக்கு பெட்டர். யான் மார்கன் கிரவுண்ட் சைஸ் சின்னது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடுவார், அதை வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக யான் மார்கன் ஒரு சூப்பர் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். என்னோட டீமை ஷோ பண்ணிடுறேன். என்னோட டீம் பொறுத்த வரைக்கும் விராட் கோலி கேப்டன், இங்கே சுப்மன் கில்ல வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். சுப்மன் கில்லோட அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது சூப்பராக இருக்குது. இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு கேப்பபிள் இருக்குது. சின்ன பையன், அவ்வளோ வந்து மெச்சூராக ஏஜ் இல்லாட்டியும் விளையாட்டில் செம்ம மெச்சூர் இருக்குது அப்படின்றனால நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். திரிபாதி ஒரு நல்ல சாய்ஸ் தான். அதே மாதிரி ஏன் மார்க்கன் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு சூப்பர் சாய்ஸ் அப்படின்னே பார்க்கலாம். கண்டிப்பாக பெரிய அளவில் ஸ்கோர் எடுத்துகிட்டு போவார் இனிஷியல் விக்கெட் விழுந்தால் கூட.
கார்த்திக் மேலே அதே மாதிரி ஏபிடி. ஸோ கார்த்திக் போன மேட்ச் நல்லா விளாண்டார், அது மட்டும் இல்லை சில கேச்சஸ் இந்த மாதிரி யோசிக்கும் போது கண்டிப்பாக பெட்டரான ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். மிடில் நல்ல பவுலர் அப்படின்ற மாதிரி இருந்தார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கூட எடுத்துக்கலாம். கிறிஸ் கிரீன் ஒரு நல்ல சாய்ஸு, பவர் பிளேஸில் வந்து விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. தேவதத் படிக்கல் அண்டு ஃபின்ஸுக்கு அகேன்ஸ்டாக அப்படி ஒரு வேளை இருந்தால் ஒரு எடுத்துக்கலாம் கார்த்திக் பதிலாக அப்படின்றத சொல்லிக்கிறேன். கிறிஸ் மாரிஸ் சூப்பர் சாய்ஸு, இஸ்ரூடானா ஜஹல் அப்படின்னு மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த சைடு சிவம் மாவி இவங்கெல்லாம் கொண்டு வருவாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ ப்ராபப்ளி கொல்கத்தாவோட லெவன் அப்படின்றது நம்மளால் ப்ரிடிக் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பவுலரோடு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த பிச்சுக்கு முக்கியமான பேட்ஸ்மேனான பேண்டன் மாதிரி ஆட்களும் தேவை. ஏன்னா டாப் ஆர்டரில் செம்மைய வெளுவெலுன்னு எழுத்துருவார், அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ என்ன டிசைட் பண்ணுவார் அப்படின்றத ஃபைனலாக நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி ட்ரீம் லெவன் வின்னிங் டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மால் லீக்ல கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் இருக்கணும், அப்போ தான் கலந்துக்கணும். சும்மா இல்லாட்டி நம்மளும் டீம் போட்டோம் கலந்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கலந்துக்க கூடாது. அப்படி இல்லை நான் ஸ்மால் லீக்ல ரெகுலராக கலந்துக்கிறேன் அப்படின்னா ரெகுலராக விளையாண்டுட்டே இருக்கணும். அப்போ வந்து ஒரு மேட்ச் லாஸ் ஆனால் அப்படி பெரிய விஷயமா இருக்காது. திடீர்னு ஸ்மால் லீக் கலந்துக்கிட்டு ஐயோ போச்சே அப்படிங்கிற மாதிரியோ இல்லை ஐயோ வின் பண்ணிட்டேன் அப்படி ஐயோ வின் பண்ணிட்டேன்னு சந்தோஷப்படுறதோ அப்படிங்கிறது ஒரு விஷயமா வச்சுக்கிட்டோம். ஸோ லக் ஃபேக்டர் நம்பி போகவே கூடாது. ஸோ மேக்ஸிமம் நம்மளோட எஃபர்ட் அங்கே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே ஒரு எக்ஸ்ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா. ஸோ எக்ஸ்ஃபேக்டர்னு நான் மீன் பண்ணுறது எனக்கு நல்ல பிச்சு தெரியும் இந்த மாதிரி தான் போகும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் அந்த மேட்ச்சில் நீங்கள் ஸ்மால் லீக் கலந்துக்கலாம். இல்லை இந்த பிளேயர் அடிப்பாங்க ஆனால் வந்து நிறைய பேர் எடுக்காமல் இருக்காங்க அப்படின்ற கான்ஃபிடன்ட் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அப்போ வந்து ஸ்மால் லீக்கில் போகலாம். அதே மாதிரி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 பேர் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்மால் லீக் கலந்துடலாம். அதில் முக்கியமாக கேப்டன் என்னால் பர்ஃபார்ம் பண்ணிடுவார், இந்த கேப்டன் வந்து கன்ஃபார்மாக பர்ஃபார்ம் பண்ணுவார், அதில் கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சுனாலும் நீங்கள் ஸ்மால் லீக்கில் கலந்துக்கலாம். ஸோ இது எக்ஸ்ஃபேக்டர் அப்படின்றது நிறைய விஷயங்களை மீன் பண்ணுது. ஸோ நான் எக்ஸ்ஃபேக்டரை பற்றி பின்னாடி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.